வணக்கம். இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி. நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட். 1502ஆம் ஆண்டு கிறிஸ்தோபர் கொலம்பஸ் தனது 4வது கடற்பயணத்தின் போது குந்துரூசை அடைந்தார். 1733 ஐக்கிய அமெரிக்காவில் முதலாவது விடுதலை கட்டுனர் லாட்ஜ் ஆரம்பிக்கப்பட்டது. 1756 ரஷ்யாவின் அரசி எலிசபெத்தின் வேண்டுதலுக்கு இணங்க கட்டிடக் கலைஞர் பார்த்தோலோமியோ ராஸ்ட்ரெல்லி கேத்தரின் அரண்மனையை கட்டி முடித்தார். 1825 பசிபிக் கடலில் மால்டன் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. 1930 உருகுவே முதலாவது உதைப்பந்தாட்ட உலக கிண்ண போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவை 4-2 கணக்கில் தோற்கடித்து உலக கிண்ணத்தை வென்றது. 1932 கலிபோர்னியாவில் 10வது ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பமாயின. 1954 எல்விஸ் பிரெஸ்லி முதற் தடவையாக பொது மேடையில் பாட ஆரம்பித்தார். 1966 உதைப்பந்தாட்ட உலக கிண்ண இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி மேற்கு ஜெர்மனியை 4-2 என்ற கணக்கில் வென்றது. 1971 அப்போலோ 15 சென்ற டேவிட் ஸ்காட் மற்றும் ஜேம்ஸ் எர்வின் இருவரும் லூனார் ரோவர் வாகனத்துடன் சந்திரனில் இறங்கினர். 1980 பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றிடமிருந்து வனுவாட் விடுதலை பெற்றது. இனி இதே நாளில் பிரபலங்கள் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்களை பார்ப்போம். 1863 அமெரிக்க தொழிலதிபர் ஹென்றி ஃபோர்டு பிறந்த தினம் இன்று. 1947 அர்னால்ட் ஸ்வார்ட்ஜெனெகர் நடிகர் அரசியல்வாதி பிறந்த தினம் இன்று. இதே நாளில் 1969 இசி ரகுநாத ஐயர் இலங்கையில் வாக்கிய பஞ்சாகம் கணித்து வெளியிட்டவர் நினைவு தினம் இன்று. 2003 கே பி சிவானந்தம் வீணை வாத்திய கலைஞர் அவர்களின் நினைவு தினமும் இதே நாளில். நன்றி, வணக்கம்.